புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 110 தனியார் பள்ளிகளில் இயங்கி வரும் 546 வாகனங்கள் அரசு விதிமுறைப்படி இயங்கப்படுகிறதா? சாலையில் பள்ளி வாகனங்கள் இயங்குவதற்கு தகுதியாக இருக்கிறதா? அரசு விதிமுறைப்படி பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாடு கருவிகள் உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய அரசு உத்தரவிட்டதன் பேரில் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி இன்று முதல் நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த இந்த ஆய்வுப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்து, பேருந்துகளில் அரசு விதிமுறைப்படி முறையாக உள்ளதா, முதலுதவி பெட்டி வைக்கப்பட்டுள்ளதா, பதிவுச் சான்று, காப்புச் சான்று, அனுமதிச் சீட்டு உள்ளிட்டவைகள் முறையாக உள்ளதா என்பதையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெரினா பேகம், வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சத்யமூர்த்தி, வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெய்சங்கர், மோட்டார் வாகன ஆய்வாளர் கருப்பசாமி சசிகுமார், வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர்.